யார்கர் கிங்கின் வெற்றி கதை. சேலம் மாவட்டத்தில் உள்ள சின்னப்பப்பட்டிதான் நடராஜனின் சொந்த ஊர். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கரம்பாக கிடக்கும் வயல்வெளி பகுதிகளில் இளைஞர்கள் ஒன்று கூடி கிரிக்கெட் விளையாடுவார்கள். நடராஜனும் அந்த இளைஞர்களில் ஒருவர்தான். சின்ன வயசுல டிவி பெட்டியில கிரிக்கெட் பார்த்து ஏற்பட்ட ஆர்வத்தினால கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சேன். ஊர்ல இருக்கிற பசங்க கூட சேர்ந்து ரப்பர் பால், டென்னிஸ் பால்னு வயல்வெளியில விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல் முடிச்ச கையோட சேலத்துல இருந்த காலேஜில் டிகிரி படிக்க சேர்ந்துட்டேன். காலேஜில் கிளாஸுக்கு போன நேரத்தை காட்டிலும் கிரவுண்டில் இருந்த நேரம்தான் அதிகம். காலேஜ் முடித்ததும் என் கூட விளையாடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அடுத்த படிப்புக்கு முன்னேறிட்டாங்க. நான் கிரிக்கெட் மட்டுமே உயிர் மூச்சாக நினச்சி வாழ்ந்து வந்தேன். அந்த சமயத்தில் தான் எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஜெயப்பிரகாஷ் அண்ணா எனக்கு நம்பிக்கை கொடுத்து சென்னையில் இருக்கிற கிரிக்கெட் கிளப்பில் என்னை விளையாட சொன்னாங்க. நானும் கிரிக்கெட் தான் கேரியர்னு முடிவு பண்ணிட்டதுனால சென்னைக்கு கிளம்பிட்டேன். கிளப் மேட்சில் சிறப்பாக செயல்பட்டதுனால டிவிஷனல் மேட்சுக்கு தேர்வானேன். கொஞ்ச நாளில் மாநில அணிக்காகவும் ரஞ்சி கிரிக்கெட்லேயும் விளையாட வாய்ப்பு வந்தது. அப்படியே டிஎன்பிஎல் விளையாடுனதுனால ஐபிஎல் விளையாட வாய்ப்பும் வந்துச்சு. அந்த வருடம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் ஆலோசகராக இருந்த வீரேந்திர சேவாக் 3 கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்தார். ஆனால் அந்த வருடம் அவருக்கு ஒரு சில போட்டிகளில் தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் விளையாடிய போட்டிகளில் அனைத்துமே பஞ்சாப் அணி வெற்றி பெற்றிருந்தது. இருந்தாலும் காயம் காரணமாக அவரால் பெரிதாக விளையாட முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகள் கழித்து இந்த வருடம் நடராஜன் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தினார் என்றே கூற வேண்டும். இந்த வருட ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் அணி விளையாடிய 16 போட்டிகளிலும் பங்கு பெற்று விளையாடினார் நடராஜன். அத்தனை போட்டிகளிலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 16 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தன் மீது வைத்த நம்பிக்கையை சிறிதும் வீணாக்காமல் காப்பாற்றினார். தோனி, விராட் கோலி போன்ற சர்வதேச ஜாம்பவான்களின் வீரர்களின் விக்கெட்டுகளை தனியாளாக தட்டினார். இவரது திறமையை கண்ட இந்திய அணி உடனடியாக அவருக்கு T20 போட்டியிலும் ஒருநாள் போட்டிகளிலும் வாய்ப்பு கொடுத்தது. அவர் விளையாடிய முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட்டுகளையும், முதல் T20 போட்டியில் 3 விக்கெட்டுகளையும், 2ம் T20 போட்டியில் 2 விக்கெட்டுகளையும், 3ம் T20 போட்டியில் 1 விக்கெட்டையும் எடுத்து தொடரை வெல்வதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். மேலும் இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் வீரர்கள் கொண்டாட்டம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. ஏனெனில் இந்த T20 தொடரில் இடம்பெற்றிருந்த தமிழக வீரர் நடராஜன் 3 போட்டியில் சிறப்பாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமின்றி அனைவரையும் தனது திறமையால் ஈர்த்துள்ளார். மாற்று பவுலராக அணியில் இணைந்த நடராஜன் இந்த தொடர் முழுவதும் விளையாடி தவிர்க்க முடியாத பவுலராக மாறியுள்ளார். இந்த போட்டி முடிந்து இந்திய அணியின் முன்னணி வீரரான ஹார்திக் பாண்டியா மற்றும் கேப்டன் கோலி ஆகியோர் செய்த செயல் ரசிகர்களை நெகிழ வைத்தது என்றே கூற வேண்டும். ஏனெனில் முதலில் தொடர்நாயகன் விருதை பெற்ற ஹார்திக் பாண்டியா நேரடியாக அந்த தொடர்நாயகன் கோப்பையை நடராஜன் கையில் கொடுத்து அவருடன் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு இந்திய அணியின் கேப்டன் கோலியும் T20 தொடரின் வெற்றி கோப்பையை பெற்ற பின்னர் அதனை நேராக கொண்டு வந்து நடராஜன் கையில் கொடுத்து வெற்றியை கொண்டாடுமாறு கூறி ஒரு ஓரத்தில் நின்றார். இந்திய அணி கோப்பையை வைத்து கொண்டு புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கும் போது கூட நடராஜனிடமே இந்த 2 கோப்பைகளும் இருந்தன. இந்திய அணி வீரர்களின் நடுவில் நடராஜன் அமர மற்ற வீரர்கள் அனைவரும் சுற்றி நின்று தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர். ஐபிஎல் தொடர் முடிந்து நெட்போலராக ஆஸ்திரேலியா சென்ற நடராஜன் 2 வீரர்களுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக இந்திய அணியில் இடம் பிடித்து தனது திறமையை நிரூபித்துள்ளார். அது மட்டுமின்றி இனி வரும் தொடர்களிலும் அவர் தவிர்க்க முடியாத ஒரு பவுலராக இந்திய அணியில் திகழ்வார் என்பதில் ஐயமில்லை. மேலும் அடுத்து வரும் பல தொடர்கள் மட்டுமின்றி அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரிலும் நடராஜன் தேர்வாகி விளையாட வேண்டும் என்பதே கிரிக்கெட் நிபுணர்களின் விருப்பமாகவும் நமது தமிழ் ரசிகர்களின் விருப்பமாகவும் உள்ளது. சேலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து இன்று உலகமே போற்றும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் நடராஜன் இன்னும் புகழின் உச்சத்திற்கு செல்ல எங்களது வாழ்த்துக்கள்.